பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வத்தல கூண்டு நடக்கும் அநியாயங்களில் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பினை கூறுகிறேன். வத்தல கூண்டுல ஓனா கரட்டில் வந்து ஏறக்குறைய முருகன் கரடுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த முருகன் கரடை வந்து இப்போ அந்த கரட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மண்ணல் இருக்காங்க. இந்த மண்ணை அள்ளின விஷயம் இங்க இருக்க வருவாய்த்துறைக்கும் தெரியும், போலீஸ் துறைக்கும் தெரியும், எந்த துறையும் கண்டுக்கிறாம பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வத்தல கொண்டுல. இது யாரு என்னன்னே தெரிய மாட்டேது. டெய்லி 200 லோடு மண்ணன்றாங்க. முருகன் கரடே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓனா கரடா இருந்த முருகன் கரடை வந்து போய் பாருங்க, பொதுமக்களை நீங்களே போய் பாருங்க, அம்புட்டு கரடையும் கொள்ளி அடிச்சிட்டாங்க. இந்த திராவிட மாறல் இதுதான். இதை காட்டி ஒரு கொடுமை பாருங்க. நாங்க பேரூராட்சியில 10 வருஷம் இருந்தப்ப ஒழுக்கமா ஏழை விட்டோம். கடைகளுக்கு ஏழை விட்டான், மார்க்கெட் ஏழை விட்டான், சந்தை ஏழை விட்டான். இந்த 3 ஆண்டு காலமா ஏறக்குறைய பேரூராட்சிக்கு 3 கோடி ரூபாய் இழப்பை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த பேரூராட்சியை சேர்ந்தவங்க. பேரூராட்சியில் இருக்கிறவங்க எந்த ஒரு வத்தல குண்டு ஒரு கடுகை மட்டும் வேலையும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் பார்க்கல, எந்த வார்டுலையும் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வார்டுனா ஒரு வார்டுக்கு போனோம்னா கவுன்சிலரை கேட்காம ஒரு அப்ரூவலே தர மாட்டாங்க. எங்க போனாலும் ஒரு சர்டிபிகேட் கூட கவுன்சிலரு தலைவர் ஈவோ வந்து இந்த ஊர்ல இருக்கவே மாட்டாரு. நானும் 4 டிப்பு என்னங்க இந்த மாதிரி கடையெல்லாம் ஏழை விடாம வச்சிருக்கீங்க, 3 வருஷம் ஆச்சு. நாங்க இருக்கிறப்ப ஸ்டாண்ட்ல வந்து கழிப்பிடம் வந்து 16 லட்சம் ரூபாய்க்கு ஏழை விட்டான், மார்க்கெட் வந்து 29 லட்சம் ரூபாய்க்கு ஏழை விட்டா வருஷத்துக்கு. நீங்க வந்து 3 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் ஏன் ஏழை விடல ஏன்னு கேட்டா அந்த ஈவோ திராவிடன் மாடல் அப்படித்தான் இருக்கும். நான் என்ன செய்ய என்ன சொல்றாரு, நீங்க வேணா எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்துருங்க, நான் இந்த ஊர்ல இருக்கவே முடியலங்கிறாரு ஈவோ. அப்படி ஒரு அவல நிலை வத்தல கொண்டுல. எங்க பார்த்தாலும் பகல் கொள்ள சென்னையிலே பேனா வைக்க வேணான்ட்டான். வத்தல கொண்டுல வந்து பேனா வைக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலர் அங்க இருந்து பேனா வச்சுட்டு வர்றேன். 27 அடி பேனாவில் எங்கேயும் வைக்கல, போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்க. அநியாயம் கிடையாதுலாம். ஒரு பெர்மிஷன் வாங்கல, எதுவுமே வாங்காம பேனா வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இடம். அப்ப நாங்க போய் நாங்க கட்சியில் இருக்கவங்க போய் போய் எல்லாம் நியாயம் கொடுக்க இல்லையா, நீ அனுமதி வாங்கினீங்களா பேனா வைக்கிறதுக்கு, இல்ல கவுன்சிலர் என்ன கவுன்சிலர் 18 ரூபாய் பேனா வச்சிருக்கியா, ஏ ஒரு அளவு வேணாமையா. ஏன் மார்க்கெட்ல ஒரு கவுன்சிலர் ஒரு சொந்தக்காரன் வீட்டை கட்ட விட மாட்டாயா, கட்ட விட நாங்களே சொன்னோம் கட்ட வேண்டும். ஈ ஓட்டே வந்து சொன்னா கொடுங்க அப்ரூவல் கொடுங்க, கவுன்சிலர் பார்க்காம வந்தாலும் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி ஒரு அவலைங்களை வத்தல கொண்டு தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. இதற்கெல்லாம்